கோபுர தரிசனம். ரத்தினம் போல் செழிப்பை தரும் திருவாடானை ஸ்ரீ ஆதிரத்னேஸ்வரர். திருவாடானை அருள்மிகு ஸ்ரீ ஆதிரத்னேஸ்வரர் திருக்கோவில். அருள்மிகு ஸ்ரீ ஸ்நேகவல்லி அன்னை உடனுறை ஸ்ரீ ஆதிரத்னேஸ்வரர் திருக்கோவில். வினைகளை வேறறுக்கும் விநாயகா போற்றி, அடியவர் கடியவனான சிவனே போற்றி. பாண்டிய நாட்டு திருத்தலங்களில் ஒன்று திருவாடானை. இங்கிருக்கும் சிவன் கோவில் கோபுரம் மிக மிக உயரமானது. இக்கோவிலின் மூலவர் ஸ்ரீ ஆதிரத்னேஸ்வரர் என்கிற திருப்பெயரை கொண்ட சிவபெருமான். இவருக்கு ஸ்ரீ அஜகஜேஸ்வரர் என்கிற திருப்பெயரும் உள்ளது. இத்தலத்தின் வரலாற்றை நினைவு கூறுகின்ற விதமாக இப்பெருமானின் திருப்பெயர்கள் அமைந்துள்ளன. நீலக்கல்லில் ஆவுடை சேர்க்கப்பட்டு காட்சி தருகிறார் இந்த மூலவர் பெருமான். இப்பெருமான் திருவடிவை நீல நிற ரத்தினத்தால் செய்து சூரியன் வழிபட்டார் என்று வரலாறு சொல்கிறது. ரத்தினத்தால் திருமேனி கொண்ட இப்பெருமானுக்கு ஸ்ரீ ஆதி ரத்னேஸ்வரர் என்கிற திருப்பெயர் உள்ளது. இவருக்கு இருக்கும் இன்னொரு பெயரான ஸ்ரீ அஜகஜேஸ்வரர் என்பதற்கான காரணத்தை அறிந்து கொள்வோம். வருணனின் மகன் வாருணி துர்வாசரை பழித்த காரணத்தால் அந்த வாருணிக்கு யானை உடலும் ஆட்டுத்தலையும் வந்தது. வாருணி இங்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றார். அஜம் என்றால் ஆடு, கஜம் என்றால் யானை. ஆட்டுத்தலையையும் யானை உடலையும் பெற்ற வாருணிக்கு விமோச்சனம் தந்த காரணத்தால் இப்பெருமானுக்கு ஸ்ரீ அஜகஜேஸ்வரர் என்கிற திருப்பெயரும் வந்தது. ஆட்டுத்தலையும் யானை உடலும் கொண்டு வாருணி சிவபெருமானை வழிபட்ட தலம் என்பதால் இதற்கு ஆடு யானை என்கிற பெயர் வந்து ஆடானை என்று ஆனது. திரு என்கிற அடைமொழி சேர்த்து திருவாடானை என்று ஆனது. இத்தலத்தில் அருள்கின்ற அன்னை மிகவும் கருணை வாய்ந்தவர் என்பதனை அவரது திருப்பெயர்கள் காட்டுகின்றன. அவருடைய சமஸ்கிருத பெயர் ஸ்ரீ ஸ்நேகவல்லி, தமிழ்பெயர் அன்பாயிரவல்லி. இத்தலப்பெருமானை திருஞான சம்பந்த நாயனார் பாடினார். அதனால் 253வது திருமுறை தலமாக இது விளங்குகிறது. இத்தலத்திற்கு திருப்புகழும் திருவருட்பாவும் உள்ளன. இத்தலத்திற்கான புராணத்தை திருவாரூர் சாமிநாத தேசிகர் பாடினார். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தின் பிற்பகுதியில் இத்தலத்தின் மூலவர் மற்றும் அன்னை திருமேனிகளில் சூரிய கிரணங்கள் படுவது அற்புதமான காட்சியாகும். காரைக்குடியில் இருந்தும் தேவக்கோட்டையில் இருந்தும் இந்த திருவாடானைக்கு அடிக்கடி பேருந்துகள் உள்ளன. வினைகளை வேறறுக்கும் விநாயகா போற்றி, அடியவர் கடியவனான சிவனே போற்றி. கோவில்களை பற்றி தெரிந்து கொள்ள கோபுர தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் மற்றும் கமெண்ட்ஸ் போடுங்கள்.